ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய போற, கரங்களை தட்டி எல்லாரும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நேற்று நான் சொன்ன அதே வார்த்தையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க பிரியப்படுத்துகிறேன். வாசிப்போம் இந்த புக் ஆஃப் ஜான் சாப்டர் 16:7-8. யோவான் 16:7 வாசிக்க கேட்போம். சாப்டர் 16:7 இந்த காஸ்பல் ஆஃப் John chapter 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போவதே நலம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துல வாழ இங்க வந்து டென்ட் அடிக்க விரும்பல. இந்த சிங்கப்பூரே எனக்கு வாழ்க்கை, இதுதான் என்னுடைய சிட்டிசன், இதுதான் என்னுடைய இருப்பிடம் என்று சொல்லி நான் இந்த உலகத்துல ஜீவிக்க விரும்பவில்லை. நான் போவதே சொல்லுங்க நலம். நான் போகாவிட்டால் யாரு வரமாட்டாரு? பரிசுத்த ஆவியானவன், தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். ஏன்னா அவர் இந்த பூமியில எதுக்கு வந்தார்? எப்படி வந்தாரு சொல்லுங்க, எப்படி வந்தாரு? ஏன் பிள்ளைகள் அவருக்கு இந்த பரலோகத்திலிருந்தே டே மனம் திரும்புறியா இல்லையா சொல்லியிருக்கலாமா இல்லையா? அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு இருக்குது இல்லையா? சர்ச்சுக்கு போவியா போக மாட்டியா? சர்ச்செல்லாம் பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். அலேலூயா சொல்லுங்க, அலேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது. அப்போ அங்கே இருந்துக்கிட்டே நம்மளை மிரட்டி இருக்கலாம். அவர் தான் கண்ணை உண்டாக்கினவர், அதுதான் அவர் தான் காதை உண்டாக்கினவர். நான் வானத்தையும் பூமியும் ஒரு முறை அசைக்கும் போது அது அப்படியே செல்வங்கள் வந்து குவின்னு சொன்னாரு. அப்ப ஏன் அவர் வந்து இங்க பூமிக்கு வரணும்? ஏன் பூமிக்கு வரணும்? அங்க இருந்திருக்கலாமே. அப்ப ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு மனுஷனை படைத்தார், ஒரு நோக்கத்தோடு பூமிக்கு அனுப்பி வைத்தார். எபிரேயர் இந்த புக் ஆஃப் ஹேப்ரூ சாப்டர் 2:14, எபிரேயர் 2:14 வாசியுங்கள். இயேசு ஏன் மாம்சத்துல வந்தார் என்று ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இயேசு ஏன் பூமிக்கு அவர் மனித அவதாரம் எடுத்து வரணும்னா பிள்ளைகள் எல்லாரும் என்னவா? பிள்ளைகள். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளையே, என் மகனே, மை டாட்டர், மை டியர் சன். அவர் சொல்றார். யாராவது ரோட்ல உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஆரம்பத்தில் நான் சொல்ல 87 ஒரு ராத்திரியில் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். சிங்கப்பூர் ரோடு மாதிரிலாம் கிடையாது. எங்கள் ஊரில் எலி ஓடும், நரி ஓடும், மாடு வரும். டிரைவர் போன அந்த வேகத்தில் பிரேக் அடித்ததில் நான் பின்னாடி சீட்டில் இருந்தவன் போய் முன்னாடி விழுந்துட்டேன். விழுந்து ஒரு வயசானம் அந்த சீட்டில் உட்காந்துருந்த அவங்க கையில் கொஞ்சம் என்னுடைய கை போய் அடிச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு பஸ்ஸில் நான் விழுந்தது பெருசு இல்லை, அந்த அம்மா ரொம்ப கோபமாகி என்னை வந்து இடிச்சிட்டியடா அப்படின்னு முறைச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு இந்த அம்மாவை எப்படி ஆஃபுன்னு தெரியல, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நான் சொன்னேன், உங்களை பார்த்தா அம்மா மாதிரி இருக்குது. அது இன்னும் கோபமாகிடுச்சு. நீ யாரோ எவனோ என்ன அம்மான்ட்ட அந்த அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இப்போ டிரைவர்கிட்ட சொன்னேன், என்னை வண்டி எங்கேயே நிறுத்தி இறக்கி விட்டு நான் நடந்து கூட மதுரை போயிடுறேன்யா. இன்னைக்கு தாய் இதாக பண்ணி யார் உலகத்தில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு யாருங்க இருக்கிறா? யாருமே இல்லை. அநாதைகள், திக்கற்றவர்கள். வெளியில் பார்க்கும்போது தான் மனுஷன் சிரிப்பான். ஒவ்வொரு பிரச்சனை, பாடுகள், உபத்திரம் என்று வந்தால், உனக்கு ஒரு வயிற்றுவலி வந்தால் இன்னொருத்தர் ஒரு தாயோ தகப்பனோ அதை விளங்கிக் கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. இந்த பூமியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குளம் இன்றைக்கு சீரழிந்து போய்விட்டது. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்து எந்த மரத்தின் கனியை சாப்பிடக் கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை சாப்பிட்டு இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக நெச்சி உயர்வை நிலத்தில் விழுந்து பாடுபட்டு ஆண்டவர் மரணத்தை உண்டாக்கவே இல்லை. அவன் நித்தியமாய் வாழ வேண்டும், அவனுக்கு மரணம் இல்லை. அப்படித்தான் மனித குலத்தை வைத்திருந்தா, மனு குலத்தை வைத்திருந்தா. சாத்தான் பார்த்தான். சாத்தானா யாரு?
லூசிஃபர். மனுக்குலத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி மூன்று தூதர்கள் தான் இந்த உலகத்திலே கர்த்தருக்கு மகிமையை வாழ்ந்தாங்க. முதல் தூதனுடைய பேரு ஹெட், அவர் தான் மைக்கேல், அவர் பாதுகா. இரண்டாவது தூதன் பேரு மெசஞ்சர், அவர் காப்ரியல் தூதர். மூன்றாவது தூதன் மிக முக்கியமானவன். ஏசாயா 14:12 சொல்லுகிறது, அதிகாலை மகனே, அவன மகனேன்னு ஆண்டவர் சொன்னார், அவன் பாடி துதித்தா ஏழு விதமான சுரங்கள் வரும். தேவனுக்கு மகிமை அந்த பாட்டு பாடி துதிக்க அந்த தூதனை வைத்த போது அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. நான் இல்லாட்டினா அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ரொம்ப இடங்கள் இந்த சாத்தான் இப்படிதான், நான் இல்லாட்டினா இந்த சபையே நடக்காது, இந்த ஊழியமே நடக்காது, இந்த கமிட்டிகள்லாம் ரொம்ப இருக்குது. அன்னைக்கு இருந்த கமிட்டிலாம் மனம் திரும்பின கமிட்டி, அபிஷேகம் பெற்ற கமிட்டி, இன்னைக்கு எல்லாம் இருக்குது. அது தண்ணி அடிச்சுட்டு வந்து கூட நிற்குது. அதுதான் இப்ப வேதனை. அப்ப இப்ப இந்த லூசிபர் விழுந்துட்டான். அவன் நினைச்சா நம்ம இல்லாம ஒண்ணு செய்ய, ஆண்டவர் வேகமாய் பூமிக்கு இறங்கி வந்து களிமனை பிசைந்து தன் சுவாசத்தை அவன் மேல ஊதினார், மனிதன் ஜீவாத்மாக மாறினார். அந்த மனிதனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்திலே, ஏதேன் தோட்டம் என்றால் இன்பமனும் மரணமே இல்லாத ஒரு இடத்துல நித்தியத்தில் வைத்து தன் பார்வையிலே தன் கண் முன்னாடியே அவன் வாழட்டும் என்று வச்சிருந்து, எல்லா மரத்தின் கனியை சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது, இதை தின்கிற நாளிலே, சொல்லுங்க, இதை புசிக்கிற நாளிலே என்ன செய்வ, சாவாய், சாகவே சாவாய். அப்ப அவங்களுக்கு தெரியல சாகிறதுன்னா என்னன்னே தெரியாது இல்லையா. அதனால அது ஏவாள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிசாஸ் என்ன செஞ்சேன், நானே நரகத்துக்கு விழுந்துட்டேன், எனக்கு போட்டியா ஆண்டவர் உன்னை கொண்டாந்து வச்சுட்டாரா, நான் பாடினதை இப்போ நீ பாடுறியா, ஜெலசியாகி பொறாமையாகி கொஞ்சம் ஆண்டவரை விட்டு அவங்க கொஞ்சம் மறந்து நினைக்காம இருக்கும்போது அந்த அம்மாவோட ஒரு லிங்க் வச்சு, வைஃபை கனெக்ஷன் வச்சு அப்படியே கொஞ்சம் சா அவர்கிட்ட கேளுக்க வேணான்னு சொல்ல, ஆண்டவருக்கு செவி கொடு வேணான்னு சொல்ல, ஏன் அவருக்கு 10 வார்த்தை கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு வார்த்தை கேளு கேட்டு அந்த அம்மாவோட பேசி, தானும் உண்டால் சொல்லுங்க தன் கணவனுக்கும் கொடுத்தா. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இதுவரையும் ஆடை ட்ரெஸ்ஸே கிடையாது, ட்ரெஸ்ஸே இல்லை, இப்ப நிர்வாணமா நிற்கிறான். மகிமை மூடி இருந்த மகிமை போயிடுச்சு, வல்லமை போயிடுச்சு. ஓடி அத்தி இலைகளை தைத்து என்ன செய்ய, ஓடி ஒளிகிறான். ஆண்டவர் வந்து தேடுகிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதிகாமம் 3:9 சொல்லுகிறார், எங்கே இருக்கிறாய், நான் ஒளிந்திருக்கேன், நீ தின்னக்கூடாது என்று சொன்ன கனியை நானும் தின்றேன், மனைவி கொடுத்தாள், நீ எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அதே மண்ணுக்கு திரும்பி போ, நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து பாடுபடு சொல்லி அனுப்பி வேதனையோடு அனுப்பிட்டார். பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். அப்ப இதுவரையும் மேல ஹெவன்ல இருந்தவங்க, பாரடைஸ்ல இருந்தவங்க இப்ப எங்க ஆயிட்டாங்க, ப்ரமோஷன் ஆகல, கீழே தள்ளப்பட்டாங்க. சாத்தான் சொல்லிட்டாங்க, என் பக்கத்தில் இருக்கிற எனக்கு அருகில நீ இருக்கிற, ஒரு காலத்துல தேவனுக்கு அருகில் இருந்தா, இப்போ அவரை பார்க்க முடியுமா, முடியாது. வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 3:15 வாசித்து பார்த்தால், சுடரொளி ஏந்தி பட்டயம் வீசுகிற, பட்டயத்தோடு இருக்கிற சுடரொளி ஏந்தி வீசுகிற ஒரு தேவ தூதனை கேரின் பின்பிலே ஆண்டவர் அந்த ஹெவன்ல வச்சிட்டாரு. யாரு நீ வரவும் முடியாது, என்னை பார்க்க முடியாது. அந்த வசனத்தை வாசிப்போம், இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 3:23-24 அனுப்பிட்டார், போ, எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அதே மண்ணுக்கு திரும்பி போ என்று அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அவர் மனுஷனை துரத்தின பின்பு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய, ஜீவ விருட்சத்துக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை காவல் பண்ண, ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே, ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். வைத்தா ஒரு தூதனை வச்சு
இப்ப யாரும் உள்ள போக முடியாது. மனுஷன் அதுக்கு பிறகு கர்த்தரை பார்க்க முடியல. உங்கள் பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தி முகத்தை மறைத்து விட்டது. அதுக்கு பின்னாடி பாருங்க, உன்னுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கைய. ஆதியாகமம் 6:3 சொல்லுகிறது, இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 6:3 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமே. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும், என் ஆவி, மை ஸ்பிரிட், எப்பொழுதும் யாரோடு போராடுகிறதா? மனுஷனோட என்ன செய்கிறது? போராடுவதில்லை. என் ஆவி போராடிட்டு, நான் ஒன்ன நினைச்சா அவன் ஒன்ன நினைக்கிறான், நம்ம ஒண்ணு செய்ய நினைச்சா இன்னொன்னு நடக்கிறது. என் ஆவி போராடுகிறது. சரி, பூமிக்கு தான் அனுப்பிட்டோமே, அங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும். ஆதியாகமம் 6 இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 6:12 சொல்லுகிறது, மனுஷனுடைய தோற்றங்கள், நினைவுகளின் தோற்றங்கள் நித்தமும் எப்படி இருக்குதா? பொல்லாப்பாக இருக்கிறது. சீர்கெட்டு போனார்கள். 900 வருஷம் வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷமா? 60 வயசுக்கு மேலே நம்மளால நடக்க முடியல. எப்படி 900 வருஷம் இருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் ஆண்டவர் அப்படியே அவன் பெருமை வர பாபேல் கோபுரத்தை கட்டின உடனே ஆண்டவர் சொன்னாரு, இனி மனுஷன் இருக்க போகிற ஆயுசு நாட்கள் 120 இருக்கட்டும். ஆதியாகமம் 6:4-5 3வது வசனத்தை வாசிங்க. இனி அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அவன் என்னவா? மாம்சம். இப்ப மனுஷன் என்னவா மாறிட்டான்? மாம்சம். சொல்லுங்க, மனுஷன் என்ன ஆயிட்டான்? ப்ரமோஷன் ஆகல, ஆவிகளில் தேவனோடு சஞ்சரித்தவன், உலாவினவன். ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான், உலாவினான், இந்த ஸ்பிரிட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறான். இப்ப என்ன ஆயிடுச்சு? என் ஆவி மனுஷனோடு என்ன செய்வதில்லை, போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற வருஷங்கள் என்னவா? இனிமே 120. இனி 120 வயசுக்கு மேல நீ யாரும் இருக்க முடியாது. நம்ம இங்க 60 வயசுக்கு மேலே தளர்ந்துடுறோமே, நடக்க முடியலையே. மோசே 90 சங்கீதத்தில் எழுதும் போது எங்கள் ஆயுஷ் நாட்கள் 60-70 பெலத்தினால் 80 சொல்றாரு. 900 இருந்தா 1000 இருந்தா அப்ப 120 ஆயிடுச்சு. அதான் டாக்டர்ஸ் நம்மள பல்ஸ் செக் பண்ணும் போது 120 இருந்தா நார்மலா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு மேல போனா பிரஷர், ரத்த கொதிப்பு. நான் அப்பப்ப என்ன செக் பண்ணிக்கிறேன் டெய்லி. எங்க செக் பண்றது? அதுக்கு ஒரு ப்ரெஷர் மிஷின் வச்சிருக்கேன். 139:9 வேதனை உண்டாக்குற வலியின் இடத்துல உண்டோ என்று பார்த்தா அது எப்பவுமே நார்மலா இருக்கு. சொல்லுங்க, என்னுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது? எனக்கு இல்லையன்னு சொல்றீங்களா? காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அடக்கின தேவன் கடல் மேல் நடந்தவன் நம்மோடு நடக்க முடியுமா இல்லையா? கொந்தளிப்புகள் அடங்குமா இல்லையா? இப்படி மனுக்குளம் தாறுமாறாக ஓடி அழிந்த போதுதான் இந்த மனு குலத்தை, மனித குலத்தை மீட்டெடுக்க ஒருவனாலும் கூடாது என்று சொன்னபோது, பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, John 3:6 இந்த காஸ்பல் அதுல சொல்லுது, Yohan 3:16 தம் ஒரே பேரான மகனையே இந்த உலகுக்கு அழிக்கும் அளவுக்கு தேவன் மாம்சத்தில் மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் இயேசு அவர்கள் நேசித்தாரா? அன்பு கூர்ந்தாரா? உங்களை உங்க அப்பா அம்மா நேசிக்கிறாங்களோ இல்லையோ? கட்டிய கணவன் மனைவி நேசிக்கிறாளோ இல்லையோ? உன்னோடு வாழுகிற சமுதாயம் நேசிக்குதா இல்லையோ? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். சத்தமா சொல்லுங்களே, நேசிக்கிறார். நேசிக்கிறார். அதனாலதான் பரலோகத்தில் இருந்த அவர் ஆர்டர் போட்டுக்கிட்டு, இது ஒரு கட்டளை, ஒரு டிசிப்ளின், இப்படிலாம் இருந்தாதான் நீங்க சிங்கப்பூர்ல இருக்க முடியும். காடி ஓட்டினா ஒவ்வொரு ரோட்லயும் இவ்வளவு 80 தான் ஓடணும். நீங்க மத்தியானம் ஒரு இடத்துல பார்த்த எவ்வளவு போட்டு ஸ்பீடு? இல்ல நான் 100 போடணும், ஓட்டலாம் வேணாம்னு சொல்ல, ஆனா நீ ஜெயில உட்கார்ந்துருக்கணும், சர்ச்சில் உட்கார்ந்துருக்க முடியாது. அப்ப இந்த டிசிப்ளின் இருக்குல்ல, கட்டளை இருக்குல்ல,
அப்ப என்ன செய்து நீக்கு மனிதர்கள் அப்படி நம்மளை அவர் கட்டளை போட்டு மணந்திருப்பல. பிள்ளைகள் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களானபடினால் அவர் இந்த பூமிக்கு எப்படி இறங்கினாரா? ஆவியில வல்ல மாம்சத்தோடு இறங்கி வந்தார். வார்த்தை மாம்சமாகி யோவான் John chapter 1 verse 14 அங்கு சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே குடிகொண்டா. இந்த மாம்சத்தை வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாவது மீட்பதற்குத்தான் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களானபடியால் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து, சொல்லுங்க, மனித அவதாரம், தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதே மேன்மையில் இருக்கல, அதே மற்ற தூதர்களால் பணிபடை செய்யப்பட்டவர். நம்மளா ஒரு வசதி இருந்துச்சுன்னா அதை இப்ப நான் உங்களை கேட்கிறேன்னு ஒரு நல்ல வசதி வாழ்க்கையை உலகத்தை அனுபவிக்கிறான். ஒரு 10 மாசத்துக்கு செல்போன் இல்லாம இருங்கன்னா இருக்க முடியுமா? என் செல்லே அடிச்சிருவீங்க இல்லையா? இருக்க முடியாது. ஆனா அவ்வளவு மேன்மையில பரலோகத்தை துறந்து வசதி வாய்ப்பை துறந்து பிலிப்பியர் 2:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு சமமாய் வாழ்ந்த அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமை என்றுவோம். என்னவா? ஒரு காலத்துல தேவனோடு சஞ்சரித்த ஜனங்கள், பிரகாசித்த ஜனங்கள், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள் இப்ப பாவம் செய்த பின்னாடி அடிமையை போல ஆயிட்டாங்க. முகம் அந்தகாரம் அடைந்து விட்டது, சரீரத்தில் வியாதிகள். இயேசு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக? நம்மை உயர்த்த. சொல்லுங்க, அவர் தன்னை தாழ்த்தினார், அவர் தாழ்த்தினார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால் பூமிக்கு இறங்கி வந்து அவனுக்கு வருகிற பாடுகள், உபத்திரங்கள், வழிகள், சந்திக்கிற பிரச்சனைகள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இந்த பூமியில நம்மளை போல 33.5 வருஷம் நம்மை போல வாழ்ந்து கடைசியில சொன்னா, நான் போவதே நலம். இப்ப உங்களுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒவ்வொருவருக்காக சொல்லுங்க, நான் இனி மரணத்தை ருசி பார்க்க போறேன். The book of Hebrews chapter 2 verse 9 எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருந்தபடியால் அந்த பிள்ளைகளுக்காக மரணத்தின் அதிகாரியான பிசாசின் தலையை நசுக்கி மரணமே உன் கூறுங்க. அவர் மரணத்தை ருசி பார்த்தாரா? அவர் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 சொன்னார், உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே ஒரு வழி என்கிட்ட இருக்குது. வைத்த வழி போறதுக்கு வழி இருக்கிறது, கடன் பிரச்சனை மாறுவதற்கு வழி இருக்கிறது, இனி நரகத்துக்கு தப்புவதற்கு ஒரு வழி என்கிட்ட இருக்குது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தா, இறங்கி வந்தா. அதனாலதான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் போவதே நல்லது. சொல்லுங்க, நான் போய் இன்னொருத்தர் அனுப்ப போறேன். திருத்துவ தேவன், பிதா, குமாரன், அடுத்து யாரா? என் வேலையை நான் முடிச்சு போறேன். இனி அவர் வந்து என்றென்றைக்கு உங்களோடு இருப்பார், உங்களோடு இருப்பார் என்று சொல்லி நமக்காக மனிததா அவதாரம் எடுத்துட்டு இயேசு அடிக்கடி சொல்றாரு, இந்த மாம்சந்தாயே நமக்கு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சத்ருனா நம்ம நினைக்கிறோம் யாருன்னு. ஒரு கேத்தலிக் சர்ச்சில் ஒரு ஃபாதர் மாசு வச்சுட்டு இருக்கிறாரு, உங்க விரோதிகள், உங்க கவலைகள், உங்க பிரச்சனை எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சிலுவையில் வைங்கப்பா சொல்றாரு. கேத்தலிக் சர்ச்சில் மாசுல பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருந்தா தன் மனைவியே மேல தூக்கிட்டான், இந்த அம்மாதான் பிரச்சனை எனக்கு. தூக்குனா என்ன அர்த்தம்? போய் சீக்கிரம் எடுத்துக்குங்கன்னு அர்த்தம். அன்பே இல்லைங்க. வெளியில பார்க்கும்போது எப்ப போய் சேருவான் அப்படிதான் நினைக்கிறோம். சுயநலவாதிகள், பொல்லாத ஒரு உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல இயேசு போய் என்ன செஞ்சாரு?
அந்த மாம்சத்தை பத்தி ரொம்ப சொல்ற, நமக்கு கணவனும் மனைவியே எதிர் கிடையாதுங்க. முதல்ல உனக்கு எதிர் யார் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சாதானே விசுவாசியா இருக்க முடியும். கிறிஸ்தவன் சொல்றதுக்கே தகுதி. சும்மா நான் சிலுவையை போட்டுட்டு சிலுவை கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னோ, உங்களை நம்ம ஏமாத்த அந்த காலம்லாம் முடிச்சு. இது வந்து பிள்ளைகளுடைய குழந்தையாவே நம்ம நீ இருக்க முடியாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்குற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்தே கெட்டு போயிட்டோம் நம்ம. வார வாரம் நம்ம கேட்காத பிரசங்கங்களா எவ்வளவு? அதே ஆராதனை தான், அதே கீபோர்டு தான், அதே பியானோ தான், அதே ஆட்கள் தான். ஆனா ஒரு மாற்றம் இல்லை. இயேசுவுக்காக வாழ முடியல, நிக்க முடியல. இம்மைக்காக வாழ்றோம், உலகத்துக்காக வாழ்றோம். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வீடு வாங்கணும். எனக்கு ஆசை தான், ஆனால் அதை காட்டிலும் பரலோகத்தில் பெரிய வீடாக இருக்கணும். அதுதான் என் ஆசை. இப்போ நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். இம்மைக்காக வாழ்றோம், மாம்சத்துக்காக வாழ்றோம். இவனுக்கு முன்னாடி பாரு, அவன் ஒரு கார் வாங்கினானா நான் பெரிய கார் வாங்கணும். இதுவல்லையா? இதுக்கு நம்மளை அழைக்கலை. எத்தனை ஃபாரினர்ஸ், எத்தனை வெள்ளக்காரங்க வந்து கண்ணையும் காதையும் விற்று பள்ளிக்கூடத்தில் கட்டி, அப்படியாவது நமக்கு பால் பவுடர்களை கோதுமையில் கொடுத்து பள்ளிக்கூடங்களை வச்சு கட்டி கொடுத்த இந்த ஆலயத்தில் இன்னைக்கு கூட்டம் கிடையாது. கூட்டம் இங்கே பெருசில், சிங்கப்பூரில் எப்பவுமே கூட்டம் வராது, ஆனால் வேறத்துக்கு கீழே நிற்பாங்க. ஆனால் இதை இன்னைக்கு நம்ம மகிமைப்படுத்த முடியல. ஏன்? எதிரி யாரு? அவனை கண்டுபிடிங்க. எதிரி யாரும் இல்லைங்க. இயேசு ரொம்ப அழகா சொன்னார், வாசிப்போம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இப்ப உங்களை மேல இந்த இருதயத்துல கைய வச்சு கொண்டு வந்திருந்தா இல்லைன்னா பரவாயில்ல, கைய வச்சு சொல்லுங்க பாப்போம். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவி சொல்லுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எந்த ஆவி? ஆவி உயிர்ப்பிக்கிறது. மாம்சமோ? சொல்லுங்க, என்ன செய்யாதா? ஒன்றுக்கும் உதவாது. இது ஒரு 1000 ஆண்டுகள் வாழ் அப்படின்னு சொல்லி ஒரு தங்கமா ஜோடிச்சு வச்சா உயிர் இருக்குமா? ரொம்ப அழகா சொல்றாரு. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் ஆகாது. வாசிப்போம் மத்தையோ 10:36 வாசிங்களே. Matthew 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. யாரா? அவன் வீட்டார். வீட்டார்னா யாரு? மாம்சம். வீட்டுக்காரரா இல்ல வீட்டுக்காரி அம்மாவா? அப்படி கிடையாது, நம்ம சொந்த சரீரம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்துல இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் ஜெபிக்கணும், ஊழியம் பண்ணணும், பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக வாழணும். எந்த சபையை நீங்கள், எந்த ஊழியத்தை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாருக்காக வாழ போற? கர்த்தருக்காக வாழ போற. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இல்லாம இருக்குது. ஆனால் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையே செய்கிறேன். Romans 7:15-23 வாசித்து பார்த்தால், நான் அல்ல, என்னில் குடிகொண்டிருக்கிற பாவமே, மாம்சமே அதை செய்ய வைக்கிறது. நிர்பந்தமான மனுஷன். இந்த மரண ஆக்கிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறது யார்? பவுல் சொல்லுகிறா, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. Matthew 26:39 ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளது. சொல்லுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சம் எப்படிப்பட்டதா? பலவீனம். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா போதும், ஒரு கட்டி வந்தா போதும் காய்ச்சல் வந்துருது. கிளைமேட் மாறினா போதும் தும்மல் வந்துருது, போராட்டம். ஆனா இந்த சரீரத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற, நம்ம செலவழிக்கிற பணங்கள், இந்த சரீரத்துக்காக நம்ம வாழ்ற விதங்கள், ஆலயத்துக்கு வர்றதுக்கு 6 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா 4 மணிக்கு கிளம்புனானா மேக்கப் முடிக்கிறதுக்கு 7:30 ஆகி போகும். ஏன் சரீரம்? 4 பேர் என்ன பார்க்கணும்ல, பியூட்டி பார்லர் இல்லைனா. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பார்லர் உனக்கு இல்லையா ஐயா? சுடரொளி ஏந்திய தேவ பிரசன்ன மகிமை உன்னை மூடி இருந்தது. அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசித்தார்கள். இன்னைக்கு இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல.
பியூட்டி பார்லர் ஓடு, காசு இருந்தா என்ன வேணாலும் சரி, மாம்சம். உன் ஜீவனை ஆண்டவர் வாங்கினால் அது அப்படியே கிடக்கும், நாறி போகும். இந்த மாம்சத்திலே செத்து மடிகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை கொடுக்கத்தான் இயேசு ஒரு வழியை கண்டுபிடித்தார். நானே வழி, சொல்லுங்க, நானே சத்தியம், நானே ஜீவன். பரலோகத்துக்கு வழி என்னிடத்தில் இருக்கிறது சொல்லி நான் போவதே நலம். நான் போய் ஒரு துணையாளர் அனுப்புவேன், அனுப்புறேன் சொன்ன ஒரு எதுக்கு அனுப்புறேன்னு சொன்னார் தெரியுமா? யோவேல் 2:27, அப்போஸ்தலர் 2:17 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:17 வாசிங்க, முதல்ல வாசித்துட்டு அப்புறம் போவோம். கடைசி நாட்களில், எல்லாரும் சொல்லுங்க, கடைசி நாட்களில், கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, நம்ம இருக்கிற காலம் இந்த காலம் சொல்லுங்க. பூமிக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசா இல்லையா? என் மனைவி ஒருத்தஞ்சு ஆன்டின்றான், என்ன தாத்தான்றான். நான் அவனை பார்த்து கேட்டேன், ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அந்த அம்மா என்ன தாத்தானா அந்த அம்மாவையும் கிளவின்னு சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், அவங்க ரொம்ப யங்க இருக்காங்க, நீங்க ஓல்டா இருக்கீங்க. ஏண்டா இவனுக்கே தெரியுது நம்ம ஓல்ட் ஏஜ் அப்படின்னா. இப்ப பூமிக்கு அந்தந்த காலத்தில் இப்ப மழை பெய்யுதுல, இப்ப வயசாகி போச்சு, கிளைமேட் எல்லாம் மாறுது, பஞ்சம் வந்துருச்சு, உணவு அதிகரிப்பு, எந்த நூடுல்ஸ்ல எடுத்தீங்கனாலும் எல்லாம் திங்கிறதுக்கு நல்லா இருக்கும், விஷங்கள் பாய்சன் கலந்துருக்குது, குடிக்கிற பாலில் 120 நாள் கெட்டு போகாமல் இருக்குமா? ஆஸ்திரேலியாவில் ஒரு தக்காளி 3 வருஷம் கெட்டு போகாமல் இருக்குமா? அடுத்த முறை போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். ஒரு தக்காளி எத்தனை வருஷம் கெட்டு போகாமல் இருக்கணுமா? அப்போ எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, இதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ ஏன் இதை சொல்கிறேன்? அப்ப ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கும்போது அவர் கடைசி காலம், அன்பு தணிஞ்சு போகும், பஞ்சங்கள் வரும், பூமி எதிர்ச்சி வரும், கணவனுக்கு ரோதமாய் மனைவி, பெற்றோருக்கு ரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு ரோதமாய் பெற்றோரு. சபையில போதகர் சபை நடத்துறார், பிள்ளைகள் வேற சபைக்கு போறாங்க, ரோதமாய் எழும்பிட்டாங்க, பயங்கரமா இருக்கும். எவ்வளவு இருதயத்தில் வேதனை அவருக்கு இருக்கும். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போ, அன்பு தணிந்து விட்டது. சிங்கப்பூர்ல ஒரு எழுப்புதல் வரும்னா சபைகள் ஒன்று சென்று கூட எனக்கு அவசியம் இல்லை, எல்லா பாஸ்டரும் எல்லாரும் ஒரு 100 பேரை உட்கார சொல்லுங்க, எழுப்புதல் தன்னால் வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்கள உலகம் மேற்கொண்டிருக்கிற மாம்சம் மேற்கொண்டிருக்கிறது, சுயநலவாதிகள். ஆண்டவர் நியமித்துல ஓட்டத்தில் ஓடாதபடி அவரவர்கள் ஒரு ஊழியம் என்று சொல்லி, என்ன பலன் இருக்கிறது, என்ன கிரியைகள் இருக்கிறது, நம்ம தான் இருதயத்தை கிழித்து அழுக வேண்டும். இயேசு எருசலேமை பார்த்து அழுதார், உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியாமல் போனாய். இன்னைக்கு வரை அந்த அழுகையின் சுவரில் போய் முட்டி மோதி அழுகிறார்கள். போன மாசம் போயிருந்தேன், எனக்கு ஒரு தொப்பி கொடுத்தாங்க, நானும் போய் அழுதுட்டு வந்தேன். இந்த யூதர்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஜபந்தான் அங்கே, அங்கே வந்து டூரு 2வது தான், நாங்கள் ரொம்ப அழகாக நடத்துக்கிறோம். இயேசு சிலுவை தூக்கிட்டு போகும்போது ஒரே அழுக, பெண்கள் அழுது கொண்டு போன, இயேசு ஒரே வார்த்தை, எனக்காக தயவு செய்து யார் ஆளாதீங்க, உனக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது. ஏன்? கடைசி காலம், சாத்தான் மாம்சத்தை வஞ்சித்து விட்டான், சரீர உறுப்புகளை கை வைத்து விட்டான், மனிதனுடைய நினைவின் தோற்றம் பொல்லாததாக இருக்கிறது. இனி நம்ம தான் நம்ம எழுந்து கதறி ஜெபிக்கணும். எனக்கு முன்பு வந்தவர்கள் கொள்ளரும் கள்ளரும் கொலைகாரருமாய் இருந்தார்கள், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். நம்ம உபவாசிக்கணும். எவன் நம்மளை ஏற்றுக்கொள்றானோ, ஏற்றுக்கொள்ளாமல் போனான் வேல்ல. நம்ம இந்த தேசத்துல என் கண்கள் முன்னாடியே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் ஆண்டவரு. சும்மா என் பாக்கெட் நிறைஞ்சா போதும்னு அப்படி இல்ல, எனக்கு வீடுல நல்ல வசதி வாய்ப்பு, நிறைய சம்பளம், நிறைய சம்பளம். இந்த சம்பளம் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது, பாதாளம் தான் போய் சேர்க்கும்.
நம்ம கண்களை சாத்தான் திசை திருப்பி வச்சிட்டான், இம்மைக்காக வாழ வச்சிட்டான். இந்த நித்தியத்தை பத்தியே நம்ம நினைக்கிறது இல்லை, பரலோகத்தை பத்தியே பேசுறது இல்லை. அலாதே மகனே, எத்தனை வருஷம் தான் நம்ம இது, நீ குழந்தையா இருக்கும்போது நீ அலாதேன்னு ஒரு தாய் உனக்கு தேவைப்பட்டால், இப்பொழுது நீ வாலிபனாகிவிட்டால், இன்னொரு ஆள் உனக்கு தூக்கி சுமக்க தேவையில்லை, இன்னொரு ஆள் உனக்கு ஊட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ புத்தி தெளிந்து விட்டாய், குழந்தையா இருக்கும்போது தான் பால் குடித்த, இப்ப நீ சொல்லணுமே, பால் குடிக்கிற எவனும் குழந்தையே. நாட்களை பார்த்தால் போதகராய் இருக்கிற நீங்கள் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எபிரேயர் எழுதுறாரு. என்ன ஒரு அலங்கோலமான உலகம்! ஆண்டவர் பார்த்தார், இந்த நிலைமை போச்சுன்னா இந்த சந்ததி இதோட போயிடும். 110 கத்தீட்ரல் ஆலயத்தை யூகேல மூடிட்டாங்க, அதை முஸ்லிம்ஸ் வாங்கிட்டாங்க, பாதி மாஸ்க் பள்ளிவாசல வாங்கிட்டாங்க, இன்னும் பாதிய பார மாத்திட்டாங்க. ஆஸ்திரேலியா போயிருந்தேன் போன வருஷம், நான் யுனைடெட் சர்ச்ல இந்துஸ் வாங்கி லீஸுக்கு எடுத்து நிறைய விறக போட்டு ஃபயர் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, இல்ல அவங்க லீயர் 2 hours $300 கிடைக்குது, அவன் யாகம் பண்றான். நான் சொன்னேன், ஐ வில் பே மணி, எனக்கு கூட்டம் நடத்தும் ஆலயத்தை கொடு. இப்ப நாங்க அப்படிதான் போய் கூட்டத்தை நடத்துகிறோம், உபவாசிக்கிறோம். நீ ஜனங்கள் எந்திரிக்கணும். கடைசி நாட்களிலே சொல்லுங்கள், கடைசி நாட்களில் மாம்சமான கண்ணு காது அறிவு உணர்வு இருக்கிற அத்தனை பேர் மேலும் உங்க அறிவில் உங்க ஆத்மாவில் உங்க மனமான போக்கில் போயிட்டீங்க. இனி அவர் வந்தாதான் டிரைவர், அவர் தான் வீட்டுக்கு திறப்பு திறவுகோள். அவர் இல்லாமல் அனுபவம் அசையாது. நான் போவதே நல்ல, என்ன சிலுவையில் அறையுங்கடா, கொள்ளுங்க. ரோம சேவகனை எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. என் பிள்ளைகளுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன். நான் ருசி பார்க்கட்டும், நான் செத்து கோதுமை மணியாய் மடிந்து என் பிள்ளைகள் பலன் கொடுக்க வைக்கட்டும். சும்மா போய் டைம் பாஸ் பண்ற மாதிரி ஏதோ போன ஆலயத்தில் உட்கார்ந்தோம், ஒரு சாப்பிட்டோம், ஒரு ஃபெலோஷிப் பண்ணோம். நோ, உபவாசியுங்கள், உபவாசித்து இந்த தேசத்துக்காக கர்த்தர் நம்மையும் உங்களையும் ஒரு நோக்கத்தோடு ரட்சித்து சாமக்காரனாய் வைத்திருக்கிறார். ஒரு ஆத்துமாவுக்கு காவலாளினா. காயினை கேட்டார், எங்கே உன் தம்பி ஆவேல்? நான் என்ன காவலாளியா? எஸ், அவனுடைய ஆத்துமாவுக்கு நீதான் பொறுப்பு. நம்ம ஜெபிக்கணும். இதுக்குத்தான் அந்த மாம்சம் ஒன்னத்துக்கு உதவாது. இந்த மாம்சத்தை சரியா நல்வழிப்படுத்தி அதை வணஞ்சி அது இஷ்டத்துக்கு போகாம பாபத்துல போய் அதை தின்கிற புழு சாகாது, எரிகிற அக்கினியில வேகாது. அப்படி போகாம அந்த மாம்சம் நல்ல வழியா இருக்கனா, ஆண்டவர் சொன்னார் எரேமியா 32:27, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவன். சங்கீதம் 64:2 சொன்னார், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார். இந்த மாம்சத்துக்கு ஒரு வழி என்கிட்ட இருக்குது, மருத்துவம் என்கிட்ட இருக்குது, எய்ட்ஸ் வியாதிக்கு ஒரு விடுதலை என்கிட்ட இருக்குது. கர்த்தருடைய ஆவி என் மேலே. சொல்லுங்க, ஆவியானவர் யார் மேலேயா? சிறைப்பட்டவருக்கு விடுதலை, துதியின் ஆடை, ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக உற்சாகம் உள்ள ஆவி, அனுக்கிரக வருஷம். நம்ம எழும்பி இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெறணும். நான் போய் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். இயேசு ஒரு நோக்கத்தோடு வந்தார். சிங்கப்பூருக்கு வரும்போதெல்லாம் ஒரு நோக்கம்தான். இங்க வந்து வசதி வாய்ப்பை பார்த்த உடனே கண் சொருகி போச்சு. 2 Peter 1:7 சொல்லுகிறது, என்னெல்லாம் நான்லாம் எங்கதான் ஊழியம் பண்ணாலும் இந்த இதுக்கு ஆண்டவர் என்னால மகிமை அடைகிறாரா? அவர் என்னை மெச்சிக்கொள்றாரா? அவருக்கு பிரியமா பிரசங்கம் பண்ணனா? அவருடைய பாரத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய பாரம், அவருடைய ஊழியம், அதற்காக தான் நம்மளை கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார்.
என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம ஆவியை பெறணும். கடைசி நாட்களில் சொல்லுங்க, மாம்சமான எல்லார் மேலும் என்ன செய்யற? என் ஆவி. இந்த லூத்தரன் திருச்சபை, லூத்தரன் சர்ச்சஸ் ஆரம்பிச்சு, அதனுடைய பவுண்டர் மார்டின் லூத்தர், 500 இயர்ஸ் இந்த வருஷம் இல்லை, 500 வருஷம் ஆகுது. புரொட்டஸ்ட் பண்ணவர், கத்தோலிக்க திருச்சபையில் ஃபாதராக இருந்து இன்னைக்கு பைபிள், அவர் வெளியே வந்த உடனே இந்த வேர்ட் ஆஃப் காட் பைபிளை தூக்கிட்டார். அது வரையும் அங்கே ஐடல் வர்ஷிப் கிடையாது. கேத்தலிக்கு வேற வழி தெரியல, உடனே நாங்கள் மேரியை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்த்து ஜெபமணி எங்களுக்காக வேண்டிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு என்ன சொன்ன, நாங்கள் அப்படிலாம் அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு வந்துட்டா இன்னைக்கு இவங்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கு இங்கே ஆலயத்து போகிறோம். இங்கிருந்து இஸ்ரேலுக்கு என்னோட சிலர் பேர் வந்தாங்க, அங்கே போய் காணிக்க போடணுமா, காணா ஒரு கல்யாணத்தில் காணிக்க போடணும், என் கல்யாணம் நடக்கணும்னு காணிக்க கொடுத்துட்றான். இப்படி ஒரு உலகத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? இந்த ஆவியை பெற்றால், மோசே சொல்லுகிற எல்லாரும் ஆவியை பெற்றால், என்னாகமும் 11 அதிகாரத்தில் அழுகிறார், யோசுவா தடுக்கிறான், நம்மை சாராத ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவர் சொல்றார், எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆவியை பெற்ற நலமா இருக்குமே. இந்த ஆவி அதுக்குத்தாங்க ஆண்டவர் அனுப்பினாரு. இந்த தேவனோடு போராடுகிற மாம்சத்தை நல்வழிப்படுத்தி அவரோடு சேர்ந்திருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் கல்யாணத்தில் இப்போ சொல்றாரு, கணவன் தன் தாயையும் தந்தையும் விட்டு மனைவியோடு என்ன செய்வானா? கணவன் யாரு? இயேசு. மனவாட்டி யாரு? அவருடைய பிள்ளைகளாகிய மாம்சமாகி நாம். இதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. இது திருச்சபைக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் பொருந்தனும். எபேசியர் 5 அதிகாரத்தில் எழுதிட்டாரு. இதை கல்யாணத்துக்கு மட்டும் ஒழுங்கா வாசிக்கணும். பைபிள் ரீடிங் என்ன? இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஏவாளை பத்தி வாசிக்க சொல்லுங்க, வாசிக்க மாட்டான். அண்டூர் வராமல் போயிட்டார். அதான் நேத்து நான் சொன்னல, 12 சீசன்ல ஒருத்தன் பேர் என்ன? யூதாஸ். யாரும் அந்த பேர் வச்சிருப்பான? வைக்க மாட்டான். சில பேர்லாம் பைபிள் ஆண்டவர் ஐசூரியனை பற்றி எழுதலை, ஆனால் இந்த ஸ்பிரிட் உள்ள இருக்கும். மாம்சத்தோடு நம்ம போராடுகிறோம். இந்த மாம்சம் தான் நமக்கு ரோதியா மாறுது. நம்மளை முன்னேற முடியல, அபிஷேகத்தை பெற முடியல, கர்த்தருக்காக நிற்க முடியல. இது கடைசி காலம். 20 பேரோட ஹைதராபாத்தில் ஒரு பாஸ்டர் சபையை ஆரம்பித்தார் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 20 பேரோட. இப்போ அவர் சபையில் 140,000 பேர் வர்றாங்க. 40,000 பேர் இரவு ஜபத்துக்கு வர்றாங்க. இந்தியாவில் ஒரு பக்கம் அழிவு தான், ஒரு பக்கம் எழுப்புதல். சொல்லுங்க, எழுப்புதல். இன்னைக்கு ஒரு உங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இது கவலைப்படுங்க. இத்தனை பெரிதான ரட்சிப்பை பற்றி கவலையற்றி இருப்பியானால், எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, நான் ஆயத்தமாய் பிறரை ஆயத்தப்படுத்தணும். பேதுரு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு, பலப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை பலப்படுத்து. இன்னைக்கு அந்த தாட்டே கிடையாது. ஏதோ உலகத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம், நம்ம பேருக்கு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நம்ம ஆராதிக்கல. இதுவே புத்தியுள்ள ஆராதனையை. எரோமர் 12:1-2, உங்கள் சரீரம் மறுரூபமாகிறதுனால பவுடர் போட்டுடலாமா, மேக்கப் பண்ணிடலாமா, பியூட்டி பார்லரில் போய் 60-16 ஆக்கிடலாமா? ஆக்கிட்டு இருக்கான். $100 தான், 2 நாளைக்கு அப்படியே 60 எப்படி ஆயிரும் சொல்லுங்க? 16,000. அந்த $100 வச்சு 100 ஆத்துமாவை மணந்திருப்ப முடியுமே? ஒரு கூட்டம் போட வர்றேன்னா உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஏசு கேட்பாரா கேட்க மாட்டாரா? மறுரூபமாகல, ரட்சிப்பை பெறல. பொல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்றோம். இந்த மாம்சம் எப்போ பார்த்தாலும் ஒரு வழியை கண்டுபிடிக்குது. ரோமர் 8 அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, வாசியுங்களே, ரோமர் 8:14 நம்ம வாசிக்க கேட்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே மேல வாசிக்க கேட்டு மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாவீர்கள்.
நீங்க சாக மாட்டீங்கன்னு சும்மா சொல்லுங்க, நானாச்சு நீ மாம்சத்தின் சும்மா சொல்லுங்க, மாம்சத்தின் அதை போய் சொல்லிட்டு இருப்ப. ஒரு ஊர்ல போய் பரலோகமே ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓ, இந்த பாட்டை அவரை தொட்டு நினைச்சா பாடாதீங்க. ஏன், போன வாரம் தான் எங்க தாத்தா செத்தாரு, அவருக்கு இதைத்தான் பாடி அனுப்பணும். நம்ம எப்படி ஐட்டம் வச்சிருக்கோம் பாருங்க, நம்ம ஆளுக ஐட்டம் வச்சிருக்கான். எந்த கிறிஸ்தவத்துல கொண்டு உன்னை சேர்க்கறது, நினைச்சா அந்த ஊழிய அனுபவத்துல வேதனையா இருக்கு. அழுகணும், ஆண்டவரே என்ன எங்க சமுதாய சீர்கேடுகள். இங்க சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், அமெரிக்கா அனுப்பணும், பைலட் ஆக்கணும், பரலோகத்துக்கு அனுப்ப பாருங்கடா. ஏன் தண்ண நமக்கு இல்ல, என்ன வேஷம் தரித்து வாழ்றோம். நம்ம நிலைமையை பார்த்த ஆண்டவர் துக்கப்படுகிறார். சிலுவையில யூதர்கள் எல்லாம் நம்மை அறைந்து கொண்டிருக்கிறோம். இதுல 40 நாள் லெந்து நாட்கள், தவச நாட்கள், வேதனையா இருக்குது. உங்களுக்கு வேணா அது சிரிப்பா தெரியல, ஆனா என் உள்ளத்துல ஆவியானவர் பாரத்தை உனக்குள் வைக்கிற. இந்த சிங்கப்பூர் தேசத்துல இத்தனை வருஷம் உனக்கு ஜீவனை தந்த ஆயுஷ்னால கூட்டி கொடுத்தேன், பழுதடைந்து சுருங்கி போன கிட்னி கூட சரியானது. நீ என்ன செய்ய போற, உனக்காக மறித்து மாம்சத்தின்படி பிழைத்தாள் சாவீர்கள். என்ன செய்வீங்களா, சாவீர்கள் ஆவியினாலே. யாருனால, ஆவியினாலே, இந்த பரிசுத்த ஆவியினாலே. சரீரத்தின் செய்கைகளை, சரீரத்தின் கிரியைகளை, செய்கைகளை, கோபம், எரிச்சல், நல்ல சாப்பிடுறோம். ஆதாமும் ஏவானும் இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பழத்தை பிடுங்கி 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 சாப்பிட்டு தானும் உண்டா தன் கூட போச்சனும். மாம்சத்தின்படி வாழ மாம்சத்து கடனாளிகள் அல்ல, இது தேவனுடைய ஆலயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை மரியாள் வந்து 10 மாதம் தான் சுமந்தாங்க, தாயா இருந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் அவருடைய மகிமையை பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சுமக்கலாம், வல்லமையை சுமக்கலாம், அபிஷேகத்தை சுமக்கலாம். யாரின் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறானோ அவனே எனக்கு தாயும் தகப்பனுமாயிருக்கிறான். இதுக்கு தாங்க நமக்கு சபை வேணும், ஊழிய வேணும். இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா சிங்கப்பூரோ பூமியிலோ இந்த தேசங்கள் என்னத்துல போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் வடகொரியா அணுகுண்டுகளை செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்குது. இங்கிட்ட ஒரு பக்கம் தீவிரவாத ஐஎஸ் எழுந்துகிட்டே இருக்கிறாங்க, அதை காட்டிலும் பெரிய தீவிரவாதம் நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்குது, மாம்சத்துக்குள்ள இருக்குது. ஆவிக்கும் தேவனுக்கு ரோதமாய் போராட்டம். ரோமர் 8 சொல்லுகிறது, வாசிங்கள் 6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தேவனுக்குள்ள போராட்டத்தை மாற்றத்தான் நம்முடைய சரீரத்தை ஆண்டு நடத்த, கண்ட்ரோல் படுத்த, நல்வழிப்படுத்த தேவனோடு இசைந்து வாழ. இயேசு சொன்னார், நான் போவதே நலம், நான் போய் உங்களுக்கு எதை அனுப்ப போறேன், துணையாளரே, பரிசுத்தாவி. இதை போய் சொன்னா நாங்க பெண்டிகாஸ்ட்லாம் ஏத்துக்க மாட்டோம், டே நாங்களே கத்தோலிகத்திலிருந்து வந்த ஆட்கள். இதுல என்ன, இவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க நம்மள, இது வெள்ள வாத்து கருப்பு வாத்துன்னு சொல்லி. இதை நம்ம கதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மொத நான் ஆலயத்துக்கு போய் அப்பெல்லாம் நாங்கள் வந்து மாசில் உட்காந்து அட்டன் பண்ணி அப்போ கூட ஒழுங்காக அடிச்சு மார்பிள் இப்படி என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே அடிக்க சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சும் கூட அடிக்க மாட்டோம் நாங்கள், அவங்கள அடிச்சுட்டு வந்துடுறோம். இருதே கடினம். ஒரு ஊரில் போய் நான் பிரசங்கிக்கிறேன், அவர் பைபிள்லாம் சும்மான்னாரு. அப்படியா, எப்படி செங்கடல்ல ஜனங்கள் முங்கினதெல்லாம் சும்மா முழங்கால் தனியா, எவ்வளவு தனியா கேளுங்க, கதை கேளுங்க, எவ்வளவு தனியா ஜனங்கள் எகிப்துல செங்கடல நடந்து போனது முழங்கால் தண்ணி இருந்துச்சா. ஒரு சின்ன பையன் எழுந்திரிச்சு கேட்கிறான், இந்த முழங்கால் தண்ணியில எகிப்தியர் எப்படி முங்கி சேர்த்திருப்பாங்க. கர்த்தர் பேசினார், நமக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி தெளியணும், ஆவியின் சிந்தை சொல்லுங்க,
மேலானவற்றின நீங்கள் இயேசுவோடு எழுந்தது உண்மையானால், இயேசு கல்லறையில இல்லை மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். மூணு நாளும் கல்லறையில போய் சும்மா இடுப்பு உழைக்குது, இங்க ஏறி மிதிங்கடா. ரெண்டு நாளைக்கு ஊரு போயிட்டு வந்தாலே பிளைட்ல தூக்கம் இல்லை, தூங்கிட்டேன், இங்க ஒரு வாரம் லீவு, அவ்வளவு வழி. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு, காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் நரகத்தில இருந்தவங்களை கூட கொள்ளையடிச்சு பரலோகத்துக்கு கொண்டு வந்தாரு. வானத்தின் திரைச்சலை ரெண்டாக கிழிந்தது, மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள தடுப்பு சுவர் நீங்கி சுடரொளி ஏந்தி நின்று கொண்டிருந்த அந்த தேவதூதன் பட்டயத்தை எடுத்தார். இயேசு சொன்னார், நானே வழி, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அந்த ஸ்தலத்துக்கு வாருங்கள். மத்தேயு 25:41 சொன்னார், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஏன் சிங்கப்பூரில் நின்று கொண்டிருக்கிறாய்? ஹெவனுக்கு வா, உனக்கு ஆயத்தம் பண்ண இடத்துக்கு வா. இதெல்லாம் நம்ம அறியணும். ரெண்டு கண்ணு எதுக்கு, ஒன்னு உலகத்தை பார்க்க, இன்னொன்னு நித்தியத்தை பார்க்க. சாத்தான் கண் தெரியாத குருடனா மாத்திட்டான். அடிக்கடி நான் வாசிப்பேன் 2 Peter 1:7, அதை வாசிங்களே, அதில் 6 இருந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இவைகள் உங்களிடத்துல நிறைந்திருந்தால், வாசிப்போம், இப்படி இருக்க 5 வாசிப்போம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், என்னவா அதிக ஜாக்கிரதை, நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், என்னவா விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க. கூட்டி இன்புறம் உண்டாங்க. அதுல சம்பளத்துல மட்டும் இல்ல, சம்பளம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே அறிய டிஏ ஏறிட்டே போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், நல்லா இருக்கும்ல, காரை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. இவைகள் உங்களிடத்தில் நிறைந்து இருக்குமானால், வாசிப்போம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும், என்னவா வீணரும், வேஸ்ட் அல்ல வீணரும், கனியற்றவர்கள் நம்ம இருக்க விடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கழுவப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். கண்ணு சொருகி போன குருடன், சிலருக்கு அப்படியே கண் தெரியாது, ஆவிக்குறி கண் மூடிடும், குருட்டாட்டமாயிடும். சிம்சோன் குருட்டாட்டமாயிட்டான். நம்ம வந்து நம்மளை ரட்சித்த ஆண்டவர், சுத்திகரித்த ஆண்டவர் மறந்து இந்த இயேசுவை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லதான் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். சும்மா அதை விட்டுட்டு என்ன நிரப்போம்னா எதுக்கு நிரப்பணும்? நீ பிறருக்கு சொல்றியா? காதோடு காதா, யாரை பார்த்தாலும் நான் இயேசுவை சொல்லுவேன். அல்லேலூயா, சொல்லுங்க. சொல்றதுக்கு நமக்கு ரைட் இருக்கு, உரிமை இருக்குது. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இதை விட்டுட்டு இந்த பாஸ்டர் என்ன சப்போர்ட் பண்ணல, இவர் என்ன ஆதரிக்கல, இவர் என்ன என்கரேஜ் பண்ணல, யார் நம்மளை என்கரேஜ் பண்றது? கிராமம் கிராமமா அழையிறோம். எனக்கு வர்ற அத்தனை பைசாவும் நான் எனக்கு சேர்க்கல, கொற்ற ஊழியத்துல டிவியில பிரசங்கம் பண்றோம், மீடியாக்குள்ள நுழையிறோம், கிராமம் கிராமம் போனோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் போன வருஷம் ஒரு 2 சனிக்கிழமை பிரேயர் நடத்துகிறோம், 1000 ஜனங்கள் வரும். எனக்கு ஒரு ஆசை, அத்தனை பேர் வீட்டுக்கும் போகணும், ஒரே ஊர்லேருந்து இல்லை, எவ்வளவு ஊர்லேருந்து வரும், அந்த அத்தனை பேர் வீட்டுக்கும் போகணும். நான் சொன்னேன், வரேன், போகிறதுக்கு முத நாள் ஃபோன் பண்ணி இன்றைக்கி இந்த ஏரியாவில் போனால் அந்த வீட்டுக்கு 20 தான் இருப்போம். அந்த வீட்டில் நாங்கள் பார்த்தா அவங்க தான் இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு 50 பேரை கூட்டி வச்சுருந்தாங்க. இயேசுவை சொல்கிறோம், எந்த திருமணமானாலும் சரி, அந்த கூட்டத்தை நாங்கள் பிரசங்கிக்கும் போது கணவன் அது அந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கவே மாட்டோம், அவனை ஜோடியாக உட்கார வச்சுட்டு இயேசுவை தான் சொல்கிறோம். அநேகர் மனம் திரும்புகிறாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ ஏன் இதை சொல்லுகிறோம்? நமக்காக சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவரை மறந்து கண் சுருகி போனவர்களாக இருக்கிறோம்.
மாம்சம் அப்படியே நம்மளை வழி நடத்தி இருக்குது. இது போக்குக்கு விடலாமா? பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 10 4வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நாங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும், சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தாலும், சட்டை போட்டிருக்கோம், கோட்டு போட்டிருக்கோம், சுடிதார் போட்டிருக்கோம், எல்லாம் இருக்கு, மாம்சம்தான். ஆனால் மாம்சத்தின்படி, சொல்லுங்க, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, போர் செய்கிறவர்கள் எங்கள் போராயுதங்கள், சொல்லுங்க, எங்களுடைய போராயுதங்கள் சத்துரு என் அவயங்களை தொட முடியாதபடி, என் கண்ணை இச்சைகளை விழுக முடியாதபடி, தேவனுக்கு விரோதமாய் வாழ முடியாதபடி இங்க எழுதுகிறாரு. நாங்கள் 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், சொல்லுங்க என்னவா, மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய், சரீரத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், அரண்களை நிர்மூலமாக்கு. இப்ப சொல்லுங்க எல்லா இப்படியா, அரண்களை நிர்மூலம், அடிமட்டத்தை அடிச்சு அசைக்கிற அளவு, தேவ பலம் உள்ளவைகள், அவைகளால் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், சொல்லுங்க எதையா, தர்க்கங்கள், சத்தமா சொல்லுங்க, தர்க்கங்கள். இப்ப சபையில தர்க்கம் வரலாமா, வருச்சுன காரணம் என்ன, மாம்சம், மாம்சம், இந்த மாம்சம் தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. அம்மோன் புத்திரர் யாரு, மாம்சம், மோவாபியர் யாரு, மாம்சம், லோத்து தேவ சித்தத்துக்கு ரோதமா ஜீவன் தப்ப மலகி போன்னு சொல்லும் போது அங்க ஓட என்னால் முடியாது, விட்டுட்டார் ஆண்டவர். அப்ப எங்க போவ, இந்த பக்கத்தூர் போறேன், போ. அப்படி போய் திரும்பி பார்க்கறதுக்குள்ள மனைவி உப்பு துணா மாறிட்டா, சொந்த பிள்ளைகளே அவர் கெடுத்து மாம்சமாகி தார்மாராகி வழி தப்பி போய் இதுல உருவானது அந்த மனுக்குளம் அதிகமாயிடுச்சு. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற இவற்றை கொண்டு வாசிப்போம், அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது, தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது, அவைகளால் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், என்னவா, தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவு, போராயுதங்கள். அந்த வசனம் சொல்லுது எப்படி ஆரம்பிக்குது, எங்களுடைய போராயுதம், அது வாசி எத்தனை வசனம், 4 மறுபடி வாசி 2 கொரிந்தியர் 10:4 மறுபடி எங்கள் எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் போராயுதங்கள். இன்னைக்கு அநேகருடைய ஆயுதம் மழுங்கி போச்சு, கத்தி வெங்காயம் கூட வெட்ட மாட்டேன், வெட்ட மாட்டேன், நாவல அவ்வளவு தொலை குதிச்சு ட்ரம் எல்லாம் பெருசு, அவன் பாடுறதுல ஒருத்தங்களை ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, முழங்கால் ஜெபமே கிடையாதுயா, சோபாவம், என்ன எலும்பா தேஞ்சு போகுது. யோசித்து பாருங்க, நம்மளை எப்படி இயேசு கிறிஸ்து முள்ளுல கெட்சமணி தோட்டத்துல தரையில மோதி அழுகிறாரு. இன்னைக்கு ஏசி இல்ல, சோபா இல்லைன்னு உட்கார்ந்துட்டு ஆலயத்துக்கு வர மாட்டேங்க, இவனை எங்க கொண்டு போய் சேர்க்கறது, யாரையும் திட்டலண்ணா, நம்ம டிராக் மாதிரி போயிட்டு இருக்கிறோம். இந்த ஜெனரேஷன் இப்படி இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்தவமே இருக்காது. அதை பத்தி யார் கவலைப்படுறா, எனக்கு என் பாக்கெட் நிறைஞ்சா போதும், எனக்கு சம்பளம் வந்தா போதும், அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. சம்பளத்துக்கு நம்ம இல்ல, இயேசுவுக்காக இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும், ஏன் இந்த ஜெபம், எதுக்கு இந்த ஸ்பெஷல் கூட்டம், எதுக்கு இந்த ஆவிக்குரிய கூட்டம், நாங்களாம் ஆவியா, நல்ல வேலை எங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, என்னவா, சத்தமா சொல்லு, என்ன கூட்டமா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா கூட்டமா, பெந்தகோஸ்தே கூட்டமா, இதுதான் புரொட்டஸ்ட் பண்ற ஸ்டாண்டு, இதைத்தான் மார்டின் லூத்தர் செஞ்சார், அலேலூயா. இந்த லூத்தருக்குன்னு நீங்களாம் உண்மையா இருக்கணும், சொல்லுங்க அலேலூயா. அந்த ஆலயத்துல இருக்க கல்லு கூட இத்தனை முறை பிரசங்கம் பண்ணானே அப்படின்னு கேட்கும், ஆபக்கூக்குள்ள வசனம் இருக்குது. அப்ப எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குற, பிசாசின் அடித்தளத்தை ஆட்டுகிற, அவன் திட்டத்தை மேற்கொள்ளுகிற போராயுதங்கள், அவைகளால் நாங்கள், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், என்னவா, தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும், மேட்டிமைகள் நிர்மூலமாக்கி, நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எந்த முதல்ல மைண்ட் ஆகி போய்கிட்டு இருக்க நம்முடைய மைண்ட் செட் அப் சிந்தைய தேவன் பக்கமாய் திருப்புகிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள், சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும். சொல்ல உபவாசம், இதுக்குத்தான் அடிக்கடி உபவாசம், கண் விழிப்பு ஜெபம்,
தனித்து ஜெபம், ஜெபிக்கணும், முழங்கால இருக்கணும். நீங்களாம் பிராயர் சிக்கன் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிடுவீங்களா இல்லையா? எது வேணாலும் சாப்பிடுவோம், அது சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களா? சிக்கன் 65, அதுக்கு வயசே 65 நாள். ஆனா நான் கண்டுபிடிச்சது, அது உயிரோடு இருக்கிறனால விட பிரிட்ஜுக்குள்ளதான் ரொம்ப நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. 120 நாள்லாம் பிரிட்ஜில் உட்காந்துட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவில். வெளியில் உயிரோடு இருந்துச்சுன்னா எத்தனை முட்டை போட்டிருக்கோம்ல, சொல்லுங்க. நம்ம ஆத்மா தான் எப்படி பண்றோம். 65 சிக்கன், ஆமாம், 65 நாளில் இது பண்ணோம். அதில் நிறைய மெடிசன், நிறைய காரியம். அப்படி இல்லை, அது உயிரோடு இந்த முட்டை போகணும். அதை காட்டிலும் நம்ம என்ன செய்யணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ அது ஏன் சொல்ல வந்தேன்னா, மலேசியாவில் என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் கோழி வளர்க்குறார், நாட்டுக்கோழி. என்ன சொல்லுங்க, பிராய்லர் இல்லை, நாட்டுக்கோழி. அதை வாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு சைனீஸ் வந்தார், நாட்டுக்கோழின்னு சொன்னோன்னு அவர் அந்த கோழி அப்படி தூக்கி கீழே காலை பார்த்தார். நான் உடனே அவர்கிட்ட வாட் யூ வாண்ட் அப்படின்னு, இது வளர்க்குற கோழியா மேயிற கோழியான்னு பார்த்தேன். என்னவா அந்த வளர்க்குற கோழினா, மஞ்சளாக இருக்குமா காலு, எங்கேயும் நடக்காமல் அது வாட்டுக்கு அழகு பியூட்டி பார்லர் மாதிரி இருக்கும். இந்த மேயிற கோழி தன்னால் இற திங்கிது பாருங்க, அது நம்ம உடக்கணும், ரொம்ப நல்லதான். அப்போ அவங்களே அதை கண்டுபிடிச்சா, ஒரு கிறிஸ்தவனை இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் பெறாவிடில் கிறிஸ்தவனே அல்ல. ரோமர் 8:9 சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியை இயேசு ஆவியிலே ஏவப்பட்டு மறுரூப மலைக்கு போய் ஜெபம் பண்றாரு, இரவு முழுவதும் ஜெபம் பண்றாரு, கூட்டம் அவரை தேடி போகுது. இன்னைக்கு ஜெபிக்கிற ஊழியர்கள் எங்கே, ஜெபிக்கிற சமுதாயம் இந்த சிங்கப்பூர்ல எங்க? உங்க காசை வாங்கி நாங்கள் எங்க பாக்கெட்டை நிரப்பி ஊழியம் பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் எப்படியாவது கிறிஸ்துவுக்கு மகிமையாக ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்ந்த உங்க ஓட்டத்தை ஓடணும். உங்களால ஒரு 10 பேராவது மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்குத்தான் அந்த ஆவி கூட்டம், இதுக்குத்தான் நம்ம வந்து பாடுபடணும். எப்படியாவது ஒரு எழுப்புதல் வரணும், உபவாச ஜெபம். அன்னைக்குன்னு இன்னொரு சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரோக்ராமா, ஏன்னா அந்த ஆத்மா இங்க வந்துச்சுன்னா பரலோகம் போயிருமே. அதுதான் இன்னைக்கு தெரியல. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். யாரும் நமக்கு ரோதிகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம ஒரே இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். எல்லாரும் இங்கே நம்ம இயேசு இங்கே ஒன்னா உட்காராம அங்க போய் உட்காரன்னு சொல்ற எந்த போதகரை நீங்க நம்பாதீங்க. நம்ம இன்னைக்கு எழும்படும். சுவிசேஷர்கள் இங்கெல்லாம் கிடையாது, எல்லாம் சாப்பாடு கடை மாதிரி சபையை துறக்கொண்டே நன்மை ஓடுது தேக்கால. அப்புறம் ஒரு 2 வருஷத்துல காணாம், வாடகை கட்ட முடியல, அவன் ஓடிட்டான், அவன் ஓடிட்டான், யாத்மா திருடிட்டான், அல்லேலூயா, கர்த்தர் அவனை அடிப்பாரு மிதிப்பாரு இப்படிலாம் சொல்றது. ஏன் தரிசனம் இல்லை? நீ நம்ம ஜெபிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவின் ஆவியை பெறாவிடல், அவன் கிறிஸ்தவனே. இந்த மாம்சத்தை வழி நடத்த நம்மளால முடியாது. அதற்காக ஒரு வழியை கண்டுபிடித்த இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்புவேன், இவர் தான் ஹெல்பர். இவர் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா நீங்க கனி கொடுக்க முடியாது, உலர்ந்து போவீங்க. இதுக்குத்தான் இயேசு யோவான்ல அழுகிறாரு, நான் போகட்டும், நான் போவதே நலம், நான் போகாவிட்டா துணையாளர் வரமாட்டா. இன்னைக்கு ஒரு விசுவாசியோ போன்னு சொன்னா போறாங்களா? சபையில ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டா போறாங்க? போக மாட்டாங்க. என் கட்சிக்காரன் 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறான், எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை, நான் போனாதான் அவர் வருவா, அவர் வருவா. இன்னைக்கு நம்ம போகணும். ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஏசு அறியாமல் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும், இதற்கு நம்ம தான் உத்தரவாதம்.
எழுந்து நின்று எல்லாரும் கொஞ்ச நேரம் இந்த ஆவியானவர் அப்படியே கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். நான் மாம்சத்தின்படி வாழ, இனி மாம்சத்துக்கு அடிமை அல்ல, பாவத்துக்கு அடிமை அல்ல. ஆண்டவரே உமக்கு அடிமை, சொல்லுங்க உமக்கு அடிமை. இனி வியாதியே அல்ல, உங்க மகிமையை சுமக்க போறேன், வார்த்தையை சுமந்து அறிவிக்க போறேன், வார்த்தை என்னிடத்துல குடிகொள்ள போகிறது, வல்லமை இறங்குவதாக, ஆண்டவரே அபிஷேக இறங்குவதாக, இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு மேல ஜபாவி இறங்குவதாக, தரிசனம் இறங்கட்டும், இழந்த கிருபைகள் திரும்ப வரட்டும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும், சீரழிந்த குடும்பங்கள் சரியாகட்டும், பிள்ளைகள் மேல நல்வழிப்படுத்துகிற ஆவி இறங்கட்டும், சபைகள் மேல இறங்கட்டும், விசுவாசிகள் மேல இறங்கட்டும். விளக்கை யாரும் மரக்கால வைக்க கூடாது, யாரும் இந்த மாம்சத்துல விளக்க மூடக்கூடாது. இந்த விளக்க வெளியே கொண்டு வரட்டும், திருச்சபைகள் விழித்திருக்கட்டும், போதகர்கள் விழித்திருக்கட்டும். ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரட்டும்பா, இந்த உழைப்பு விருதாவாய் போகக்கூடாது, நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி விருதாவா போகக்கூடாது. இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் சத்தம் உண்டாவதாக, ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் அலைமோதி இயேசுவை தேடுவார்களாக, ஆலயங்கள் நிரம்புவதாக, உபவாச கூட்டங்கள் நடப்பதாக, எழுப்புதல் கூட்டங்கள் நடப்பதாக, எழுப்புதல் வீரர்களாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு பணமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செலவழிக்கப்படும், ஒவ்வொருடைய பலனும் இயேசுவுக்காக செலவழிக்கப்படட்டும். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, கை டீச்சர் வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க, வியாதியை அவங்களை விட்டு விலக்குங்க. இனி எப்பொழுதும் பரலோக வாசிகளாய் வாழ, இந்த மாம்சத்துல பரிசுத்த ஆவியை சுமக்கிற ஆலயமாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அன்பு போதகர்கள் மூப்பர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை நேசித்த ஒவ்வொருவரையும், ஜெபித்த எங்களை உற்சாகப்படுத்தி தாங்கின அத்தனை பேர் மேல வல்லமை இறங்கட்டுமா. இனி நல்ல செய்தி எழுப்புதல் செய்தி வரட்டும், எங்க பூமி உமை சந்திக்க ஆயத்தமாகட்டும். அப்பா ராஜாதி ராஜாவை உயர்த்த எங்களுக்கு இன்னும் பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Let us receive God's blessing right now. Let us lift up our hearts to receive his blessing. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord look upon you with his favor and grant you his peace. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, தடை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, தடை வந்தாலும் பயமில்லையே, தடை வந்தாலும் பயமில்லையே, அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தண்ணீர் ரசமாய் மாறுச்சு, என் கசப்பு இனிப்பாய் மாறுச்சு, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறியது. எல்லாம் மதுரமாய் மாறியதே, நீங்க சொன்ன ஒரு